பெரியவங்களை பார்க்க வரப்போ வெறும் கை வீசிட்டு வரக்கூடாதுல்ல, அதனாலதான் உனக்கு தேவையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒரு சிலர் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க, சில பேர் கைத்தறி கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க. உன்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இதெல்லாம். பகதூர் போட்டதும் நான் தான். ஓய், யாருடா நீ? எதுக்காக இதெல்லாம் செய்யற? சும்மா பயமா இல்ல? நீ தான் சுடவே இல்லையா? என்னடா வேணும் உனக்கு? தப்புனா தட்டணும், போற போக்குல தூக்கணும், உன் கூட நின்று இதெல்லாம் செய்யணும், அவ்வளவுதான். வேற என்ன கேடி சுவாமிவன்? வா. அண்ணா, பெரியவர்னா என்னன்னு உனக்கு தெரியும்ல? என்னையா பெரியவர் பெரியவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க 40 வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேஷன் வரையும் கரண்ட் பில் எல்லாம் கட்டியிருக்கோம். ஏசு கோர்ட்ல இருக்கு, கோர்ட்டு சொல்லிட்டு நாங்க காலி பண்ணிக்கிறோம். பெரியவர் பெரியவர் ரொம்ப மனசிருக்கு. எம்எல்ஏ கை வச்சல இருடா. டேய் வாடா, வாங்க வாங்கடா, வா வா. சின்ன ஒண்ணு பிரச்சனை இல்ல, வட்டம் பாத்துக்கலாம். நீ பேச. டேய், நான் சாமி பேசுறேன். ஆமா, வந்தத்துல சேகர் கை வச்சுட்டான், பெரிய பிரச்சனை போச்சுறாங்க. எங்க இருந்தாலும் எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க. யார் சாமிவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. 10 மடங்கு இருக்கான். உண்டி ஆளா நின்று தட்டுறான். எனக்கு பயம் போச்சு, பயங்கர தைரியமா இருக்கு. என் முன்னாடி இருக்கிற எல்லா பகையும் எதிர்ப்பும் சர்வசாதாரணமா தெரியுது எனக்கு. என்னோட கைகோர்த்து நிற்கிறதுக்கும் என்னை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வந்த மாதிரி இருக்கு. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவ ரத்தத்திலையும் நரம்புலையோ வேற ஏதோ ஒன்று ஊறி கிடக்கு. அவன் பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு சாமி. அவன் சும்மா பண்ணல, ஏதோ ஒன்று பண்றான், வேற ஏதோ ஒன்று பண்றான். என்னச்சுன்னா என்ன பேசுற? நான் வேற இல்லை, நான் முத முத பார்த்த ஹீரோ, முத முத பார்த்த மனுஷன். நீ தானே சின்ன கையில் கட்டையை தூக்கி கொடுத்த. அடியில
என்ன கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டேஷனுக்கு முன்னாடி இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்கா? என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்க தொட்டா போலீஸ் அராஜகம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டு வருவானுங்க. நீங்க தொட்டா கணக்கு வேற. அவையெல்லாம் வாங்க வேண்டி வந்தான். சரியா கொடுத்தீங்க போங்க. சரி சரி. தெரிஞ்சா மறுபடியும் நான் இங்க வர்றேன். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டேனா அப்புறம் என் கூட பேச மாட்டீங்களா? மொத்தாக மொத்த படத்தையும் திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல, அவரே தான் பாத்துட்டு இருந்தேன். வரது சின்னாதான் எனக்கு தெரியும், அதனால தான் நான் திரும்பவே இல்லை. தம்பி அந்த கட்டை எடு. ஃபுட்பால் மேட்ச்ல சீனியர் பசங்க என்கிட்ட ரொம்படியா தகராறு பண்ணாங்க. மனசுல சின்ன நினைச்சிட்டு மொத மொத ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். அவன் மூஞ்சி முழுக்க ரத்தம். நான் அடிச்சதை சின்ன பாத்திர கூடாதுன்னு மனசு இயங்குச்சு. அதுக்கப்புறம் தப்புன்னு பட்டுச்சுன்னா எங்கெங்கேயோ எது எதுக்காகவோ யார் யாரையோ அடிச்சிருக்கேன். சின்ன வழிதான் கரெக்ட். சின்ன செய்யறதுதான் நியாயம்னு முடிவு பண்ண. எங்கெந்து துரத்துட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? ஏட்ட கிருஷ்ணமூர்த்தி பையனா? வாடா. என்னாச்சு? அவன் இன்னும் கண்ணு முழிக்கல. கண்ணு முழிக்கவும் எனக்கு பதில் தேவையில்லை, எனக்கு முடிவு வேணும். இந்த அரகுர ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல. நான் தூங்கி எந்திரிக்கிறப்போ இங்க நான் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு எதிரா எவனும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் தாண்டி நைட்டோட நைட்டா உனக்கே தெரியாம தூக்கிட்டான் பாத்தியா? இங்க எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கு, யாரு யாரு வேணாலும் கொல்லலாம்.
உன் வயசுக்கு இவ்வளவு கொலைவெறி இருந்தா என் வயசுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆனா உன் அளவுக்கு எனக்கு இல்ல. உன் சோத்தத்தினதால கொஞ்சம் நன்றி இந்த உடம்புல இருந்துச்சு. ஆனா நேத்து சிந்தன ரத்தத்தோட கரைஞ்சு போச்சு. இப்போ அதில்ல. இப்போ உங்ககிட்ட இருக்கிற உசுறு எத்தனை தடவை நான் காப்பாத்தி விட்டது அதை நானே எடுக்க விரும்பல. எனக்கு தேவை உசுறு இல்ல, நீ செய்யற ஆக்டிவிட்டிஸ், உன் சுத்தி இருக்கிற ஆளுங்க அவங்க செய்யற விஷயம் எல்லாத்தையும் நிறுத்தணும். உன் கோட்டுக்குள்ள நீ நின்னா என் கோட்டை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். முடிவு பண்ணிக்க. இன்னொரு தடவை நான் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன். போலாம் சேகர். இன்னொரு தடவை சின்னவன் நோக்கி ஒரு அடி எடுத்து வச்ச சுத்தி சுட மாட்டேன், நெத்தியில சுடுவேன். ஹலோ ஊரே கேக்கணுமா? ஊரே கேக்கணுமா? தூக்கிட்டான், நைட்டோட நைட்டா தூக்கிட்டான். எங்க ஒரு பொட்டக்காட்டுல போட்டு சாவடிச்சுட்டான். என்ன என்ன எங்கடா போய் தொலைஞ்சீங்க? எங்க போய் தொலைஞ்சீங்க? அடுக்க மாட்டாரா நீ? அப்பா சொன்னா கேளுங்க. இப்ப அவங்க வேற சின்னாவுக்கு நம்ம பலம் பலவீனம் எல்லாம் தெரியும். இப்போ வெறும் சின்ன மட்டும் இல்லை, அங்கே நிலைமை வேற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, அவன் கூட இருக்க சேகர் சாதாரணமானவனா தெரில. அப்பா அவனை நெருங்கியோ தப்பா தொட்டோ அவங்கள வளர்த்து விட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லைப்பா. அப்பாக்கு தான் பொருந்தி, நீ நம்ம அப்பாக்கு தான் பொருந்தியா? விட்டுட்டா விட்டுரு. நைட்டோட நைட்டா தூக்கி இருக்காங்க, அவனை விட சொல்றியா? சொல்றல விட்டுட்டா விட்டுரு. விட்டுட்டான்ல? ஏன் விட்டான? அவன் வருத்த போடணும். நம்ம யாரும் காரணாய் அவனை விடுறா. போட்டோ போட்டோ போ போ போட்டு தள்ளுங்கடா, போ எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. ஒருத்தர் அமைச்சா விடாத. அங்க போய் தர்றான். வெளிய போடா. எங்கடா இருக்க? Thank you.
ஆர்பர்ல இருந்து ஒரு வண்டி கூட நவர மாட்டேங்குது. எல்லாமே கை மாறி போச்சு. அங்கங்க எல்லாத்துலயும் அவங்க ஆளுங்க பூந்துட்டாங்க. போய் எல்லாமே போய் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. காசுக்கும் கூலிக்கும் மாறடிக்கிறவங்க எல்லாம் நாங்க. அதுக்கு அந்த பெரியவர் தான் சரி. அங்கே போ. ஒரு நிமிஷம், எங்க ஆளுங்க வந்து நிப்பாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. யோ, என்னையா அந்த நாராயண, என்னையா சொல்ல முகலாம் அங்க போய் சேர்ந்திருக்கான். நன்றி கேட்ட பயலா இருக்காம தொழில் பண்ணும்ல, எல்லா விஷயமும் நகரணும்ல. இப்பெல்லாம் நம்ம பேரை சொன்னா கூட பயம் ஆத்து போச்சுங்க. எல்லாமே மாறி போச்சு. இருந்தாலும் நாராயண சொல்லாமுக்கெல்லாம் போனது தப்பு தாங்க. அதான் நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சுபா, போயிட்டார். சின்ன போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சின்சியர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பசங்க சொதப்புறாங்கல்ல. ஒன்னு, ஏறினத்துக்கு பிறகு வெடிக்கணும், இல்ல இறங்குறதுக்கு முன்னாடி வெடிக்கணும். டைம் பாம்னா டைமிங் முக்கியம். என்ன மீறி சின்ன உசுறு மட்டும் இல்லை, தர முடியாது. போயிட்டார் உக்கார். இங்க நம்ம சத்தம் மட்டும்தான் கேட்கும். நம்மளை எதிர்த்து குரல் கொடுக்க இங்க யாருமே இல்லை. நீ சொன்னது நிஜம்ச்சுனா நம்மளை எதிர்த்து குரல் கொடுக்க யாரும் கிடையாது. சாமி வாங்க. என்ன கமிஷனர் சார்? சேகர் போகாத, சேகர் வேணாம். என்ன சார் பாக்குறீங்க? நான் தான் சேகர். நெத்தியில பொட்டு வைக்கணும்னு சொன்னீங்களா? சேகர் வேணாம், விடு. வைங்க. ஆளை பார்த்த உடனே சுடணும்னு சொன்னீங்களா? சுடுங்க. என்ன சார், துப்பாக்கி கொண்டு வரலையா? என்ன சார் தப்பு பண்ணோம்? ஏதோ லோக்கலாக கிரிமினலை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அவ்வளோ சாதாரணமாக ரோட்டில் போகிற தெருநாய் சுடுற மாதிரி சுட்டு கார்பரேஷன் வண்டியில் தூக்கி போட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? சேகர் சார், நீங்களாம் சுடணுன்னா யாரையாவது கேட்டுட்டு தான் சுடணும். நான் சுட்டுனா எவனும் கேட்க மாட்டான். உங்களை பற்றிலாம் தெரியும், எங்கள் அப்பனும் போலீஸ் தான். ஏட்டு
ஏட்டு சொரக்கா ஒண்ணுத்துக்கு ஆகல. போயிட்டார். நமக்கு அந்த வேலை வந்துச்சு. அதை வச்சுட்டு என்ன பண்றது? இழிச்சு தூக்கு போட்டு வந்துட்டேன். நமக்கெல்லாம் மனசுல பட்டது புத்திக்கு தெரிஞ்சது. அண்ணனுக்கு நியாயம், அண்ணனுக்கு தர்மம். நாலு பேரை கேட்டு மூணு பேரை விசாரிச்சு போடலாம் எனக்கு பிடிக்காது. கண்ணில் பார்த்தோன்னே டப்புன்னு போட்டு வந்துட்டே இருக்கணும். என்ன 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 சொல்றா? அவரை பேசிதானே இருக்க. அவரா மாப்பிள்ள இருக்கனா உங்களை சுட்டுணும்னு பயப்படுறாங்க. ஓகே, இனிமே பேச முடியாது. ஆ சரி, என்ன சரி? இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், நமக்கு இந்த குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது. சுட்டு போயிட்டே இருப்போம். எஸ் சார், போலாம் சார். சரி கமிஷனர் சார், நான் மோசமானவன், இவன் என்னை விட மோசமானவன். பொசுக்குன்னு யோசிக்கிற நேரத்துல பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பான். நிதானமா நின்று யோசிச்சா மொத்தமா நிர்மூலம் ஆகிடுவான். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நாங்க வேற எங்க கிட்ட வேண்டாம். சாரி சாரி. வாடா வா, போலாம். பினேஷ் சேகர், யா லெட்ஸ் செலிப்ரேட். என்னாச்சு? முடிஞ்சிடுச்சா? ஸ்பாட் அவுட்டா? விட்டா ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவானுங்க. முடிஞ்சா உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி மொத்தமாக அள்ளிட்டு போயிடு. பொடி பசங்க பொசுக்குன்னு போய் சேர்ந்துருவானுங்க. யாரா யாரா நீ? பீமா. என்ன நடக்குதாங்க? அது சாமி, நான் சின்ன கண்ணில் பார்த்தேன். என்கிட்ட மறைக்காதீங்க. அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். அது வந்து சேகர, என்ன நடக்குதாங்க? சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் வந்து நிற்பேன். போ. வாடா பேய்.